அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி வங்கடலில் உருவாகியது இரண்டு புயல். தமிழகத்தில் இன்றைய நாட்கள் பல்வேறு பகுதிகளுக்கு கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். அதன்படி இன்றைய நாட்கள் எந்த மாவட்டங்கள் மழை பெய்யக்கூடும், என்ன முக்கியமான அறிவிப்புகள், இளமை படம் பிரீஃபா பார்க்கலாம், மறக்க மஸ்கி படம் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். வங்ககடலில் உருவாகியது இரண்டு புயல். புயலுக்கு பெயரும் சூட்டப்பட்டுள்ளது. வங்ககடலில் ஜாமன் புயல் உருவாகியுள்ளது என வானிலை ஆய்வும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்ககடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறியுள்ளது. ஹாமோன் என்ற பெயரும் சூட்டப்பட்ட நிலையில் புயல் ஒடிசாவில் இருந்து தென்கிழக்கு 230 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வம் புதிய எச்சரிக்கை ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர். ஈரான் நாடு பரிந்துரைத்துள்ள ஜாமுன் என்ற பெயர் இந்த புயலுக்கு வைக்கப்பட்டுள்ளது. 2018 பிறகு வங்ககடல் அரபிக்கடலில் ஒரே நேரத்தில் இரண்டு புயல் மையம் கொண்டுள்ளது. இன்று தென் தமிழகம் மற்றும் ஒரு சில இடங்கள் வட தமிழகம், புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதியில் இன்றைய நாட்கள் கட்டாயம் இடியுடன்கூடிய கனமழையும், குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக இன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள். இன்றைய நாட்கள் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக நாளை முதல் வரும் 29 வரை தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழையும், குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் பல்வேறு பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் கட்டாயம் அக்டோபர் முதல் டிசம்பர் மாதம் வரை கட்டாயம் கனமழை பெய்ய வாய்ப்பது. தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசமல் மிதமலையும் அவ்வப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 33 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 25 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோரப் பகுதி, மன்னார் வளைகுடா, இலங்கை கடலோரப் பகுதி மற்றும் லட்சத்தீவு பகுதியில் இன்றைய நாட்கள் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் இன்றைய நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.